رباه عفوك إني للنور مدت يداي. ரைட், அதாவது தொழுகைக்கு கதாவே இல்லை அப்படி என்று சொல்கிற சப்ஜெக்டை கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளணும். எப்படின்னா கதாவே இல்லை என்று சொல்கிற அறிஞர்கள் எந்த அடிப்படையில் சொன்னாங்க? முதலாவது அம்சம் இந்த கலா என்ற வார்த்தை. கலா என்ற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் குர்ஆனில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு மாதிரி வருது. உரிய நேரத்தில் நிறைவேற்றுறதுக்கும் கலாண்டு வரும். உரிய நேரத்தில் நிறைவேற்றுறதுக்கும் குர்ஆனில் கலாண்டு வரும். இதா குதியத்தி சலாத் ஃபன் தஷ்ரூஹில் அர்த் தொழுகை கதா செய்யப்பட்டு விட்டால் பூமியில் என்ன செய்யுங்க நீங்கள் போங்கன்னு வருது. இல்லை சூரத்துல் ஜும்மாவில் அப்போ அதில் கதா செய்யப்பட்டு விட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? தொழுதுட்டீங்கன்னு சொன்னால் தொழுகை வந்து நீங்கள் தொழுது விட்டீர்கள் என்று சொன்னால் பூமி முல்லா நீங்கள் என்ன செய்யுங்க தெரிந்து அலைந்து தெரிந்து உழையுங்கள் என்று சொல்லி வருது. அப்போ அதில் அல்லாஹ்வுத்தாலா குதியத்திசலான்றா கலா செய்து விட்டாலன்றா. கலான்னு எதுக்கு சொல்கிறான்? அதான் உரிய நேரத்தில் நிறைவேற்றுறதுக்கு சொல்கிறான். ஹதீஸில் வருது அப்படின்னா உரிய நேரத்தில் தொழுகிறதுக்கு வரக்கூடிய வார்த்தை வருது. சல்லுமா அதரக்தும் வக்தூமா ஃபாத்தக்கும், உங்களுக்கு கிடைச்சதை தொழுங்க, உங்களுக்கு விடுபட்டதை கலா செய்யுங்கன்னு வருது. என்ன விடுபட்டுச்சு? ரெண்டரை காத் ரெண்டரை காத் விடுபட்டால் கலா செய்யுங்க, ஒரு ரக்காத் விடுபட்டால் கலா செய்யுங்க. நம்ம இமாமுடைய மூணரை காத்தில் வந்து சேர்றோம். மூணாறு காத்தில் வந்து சேர்ந்துட்டு அதுக்கு முன்னுள்ள ரெண்டரை காத்தையும் பிந்தி தொழுங்க என்று சொல்கிறதுக்கு என்ன வார்த்தை வருது? கலா செய்யுங்க அப்படின்ட்டு வருது. அப்போ இதெல்லாம் உரிய நேரத்தில் தொழுகிறதுக்கு கலாண்ட வார்த்தை என்ன செஞ்சிருக்கு? குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் வந்திருக்கிறத பார்க்குறோம். பிற்காலத்தில் தான் ஃபிக்ஹுடைய அறிஞர்கள் வந்து அதாண்டா உரிய நேரத்தில் நிறைவேற்று, கலாண்டா நேரம் பிந்தி என்ன செய்யறது நிறைவேற்றுறது என்று அதை வரை விளக்கணப்படுத்திக்கணும். இது நம்ம ஆரம்பமாக புரிஞ்சிட்டோம்னா கலா கூடாது என்று சொன்ன அறிஞர்கள், கலா இல்லை என்று சொன்ன அறிஞர்கள் எதுக்கு சொன்னாங்கன்னா வேண்டுமென்று விட்டவருக்கு. வேண்டுமென்று ஒருத்தர் தொழுகை விடுறார், வேண்டுமென்று விடுறான்னு சொன்னால் தொழுகை அப்படி என்று கணக்கில்லாமல் விடுறதில்ல. லுஹர் இருக்குது, இந்த தொழுதுருவோம், இந்த தொழுதுருவோம், தொழுதுருவோம், இந்த தொழுதுருவோம்னு ஆசர் ஆகிட்டு இவர் தான் வேண்டுமென்று விட்டவர். வேண்டுமென்று விட்டவர்டா புறக்கணித்து விட்டால் அவன் காஃபிர், புறக்கணித்து விட்டால் அவன் காஃபிர். வேண்டுமென்று விட்டு அந்த டைமிரிக்கு தானே தொழுதுருவோம் தொழுதுரும், நியாயமான எந்த காரணமும் இல்லாமல் தொழுகை விட்டார். அசர் பிந்திட்டு இவர் வேண்டுமென்று விட்டவர். இந்த வேண்டுமென்று விட்டவர் கலா செய்யணுமா? இதில் தான் என்ன செய்யுது அதாவது இமாம் அஹமது பின் அஹம்பல், இமாம் பின் தைமியா போன்ற அறிஞர்கள் வந்து கலா வந்து இல்லை என்றார். ஆனால் மற்ற அறிஞர்கள், பெரும்பான அறிஞர்கள் கலா இருக்குது, அந்த மாதிரி வேண்டுமென்று விட்டாலும் அவர் என்ன செய்யணும்? கலா செய்ய வேண்டும். அப்படின்னா இந்த கலா அதாவது பிந்திய இதை வந்து அந்த எத்தனை நாள் தொழுகை விட்டாரோ அந்த நாள் தொழுகையில் அவர் என்ன செய்யணும்? கலா செய்ய வேண்டும். வேண்டுமென்று விட்டாலும் சரி கலா செய்ய வேண்டும்னு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. எப்படி என்றால் ஒரு அவருக்கு மிச்ச நாள் ஆகிட்டேன்னா ஒரு துகரோட இன்னொரு துகரை தொழுகிறது, இன்னொரு அசரோட இன்னொரு அசர தொழு, மகரிபோட மகரிப தொழுகிறது, இஷாவோட இஷாவை தொழு. அப்படின்னா அப்படி ஒரு நாளைக்கு என்ன செய்யறது? பழைய தொழுகைகளை நினச்சி நினச்சி கலா செய்யணும்னு சொல்கிறாங்க. ஆனால் மிக சரியான நிலைப்பாடு கலா என்றது என்ன இல்லை. காரணம் குர்ஆன்லேயோ சொன்னாலேயோ வேண்டுமென்று விட்டவருக்கு தௌபா வந்திருக்கே தவிர கலா செய்யணும்ன்ற என்ன செய்யணும் எந்த செய்தியும் வரல. இதுதான் என்ன அந்த கலா இல்லை அப்படி என்று சொல்லப்பட்டது. மற்றபடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா நாம அஹதுக்கும், உங்கள் ஒருவர் தூங்கிவிட்டால் அல்லது என்னது மறந்து விட்டால் அவர் ஞாபகம் வந்தவுடன் தொழட்டும் என்றார். ஒருத்தர் தூங்கிட்டார், தூங்கி பிந்தி என்ன செய்கிறாரு அவர் எழும்புறாரு. இப்போ அவர் ஞாபகம் வந்தோடனே என்ன செஞ்சிடணும்? அந்த தொழுகையை தொழுது விட வேண்டும். மறந்துட்டார், ஞாபகம் வந்தோடனே என்ன செஞ்சிடணும்? அந்த தொழுகையை தொழுந்து விட வேண்டும். அது பிந்தித்தான் தொழுகிறது, அது கலா தான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுக்கிறாங்க, மறந்தவருக்கும் தூங்கியவருக்கும் இதை அனுமதிச்சிக்கிறாங்க. மூணாவது என்ன அப்படின்னு சொன்னால் சுன்னத்து தொழுகை. சுன்னத்து தொழுகை வேண்டுமென்று விடப்பட்டாலும் கலா செய்யலாம். சுன்னத்து தொழுகைகள் இருக்குதே ரசூல், உதாரணமாக பாருங்கள், ஏத்துக்காக ரசூலாங்க என்ன செய்யறாங்க? வேண்டுமென்று தான் என்ன செஞ்சாங்க? விட்டார்கள் அந்த மனைவிமார்களுடைய அந்த இதுகளால் விட்டாங்க, கலா செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல் அதாவது சில தொழுகைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹருக்கு முன்னால் இருந்த தொழுகை சுன்னத்து தொழுகையில் அவங்களுக்கு தொலை கிடைக்கல, ஒரு கூட்டத்தினர் வந்து அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தாங்க, எந்த அளவுக்குன்னா அசராகிட்டு இந்த லுஹருக்கு பின்னால் உள்ள சுன்னத்து தொழுகைகளை, பின்னால் உள்ள ரெண்டு ரக்காத், முன்னால் உள்ள அதாவது என்ன நாலு ரக்காத், இதில் வந்து தொழுகைகளை சுன்னத்து தொலை கிடைக்காத அளவுக்கு அவங்களோட பேசி பேசி என்ன செய்கிறாங்க? அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டைம் போயிட்டு அதை ரசூலாங்க அசருக்கு பின்னால் என்ன செஞ்சாங்க? கதா செய்தார்கள் அப்படின்னு வருது. அப்போ சுன்னத்து தொழுகையில் என்ன செய்யலாம்? கதா செய்யலாம். சுபகுடைய முன்னால் ரெண்டு கத் சுன்னத்து உங்களுக்கு தொலை கிடைக்கலன்னு என்ன செய்யலாம்? பின்னால் தொழலாம்ன்றது. அப்போ அதை என்ன செய்யலாம்? நம்ம கதா செய்யலாம். சுன்னத்து தொழுகையில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதோ காரணமாக விடுறது வேணுமென்று விடுறதானே, நியாயமான காரணம் இல்லை, வேறு வேலைப்பழுவாக விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் பின்னால் என்ன செய்யலாம்? அந்த தொழுகையை கதா செய்து கொள்ளலாம் அப்படின்றதும் நமக்கு என்ன செய்யுது தெரியுது. ரசூலாங்க இரவில் நோயின் காரணமாகவோ எது காரணமாகவோ அவர்களுக்கு பதினோரக்கா தொலை முடியவில்லைன்னா பகல் பொழுதில் என்ன செய்வாங்க? பன்னிரெண்டு அக்கா தூள்வாங்க. அப்போ அது என்ன கலா? சுன்னத்து தொழுகையில் வேண்டுமென்று ஏதோ நீங்கள் வேலைப்பழு காரணமாக விட்டாலும் கூட கலா என்ன செய்யலாம்? செய்து கொள்ளலாம். ஃபர்லு தொழுகையில் பொறுத்த வரைக்கும் வேண்டுமென்று விட்டால் கலா இல்லை என்ற கருத்து தான் மிகவும் சரியான ஒரு நிலைப்பாடு. அதே நேரம் தூங்கினால் மறந்து விட்டால் அவருக்கு என்ன கலா உண்டு, ஒரு கலா என்ன செய்யலாம்? செய்து கொள்ளலாம்.